அம்மாடி கைலாயும் தான் நடந்து கால்களெல்லாம் நோகும் ஒண்ணு கட்டி வச்சேன் ஊஞ்சல் ஒண்ணு அம்மாவே ஏனாங்காலி அம்மாவே காடுமலை தான் கடந்து கைலாயும் நட நடந்து காடுமலை தான் கடந்து கைலாயும் நட நடந்து கால்களெல்லாம் நோகும் ஒண்ணு கட்டி வச்சேன் ஊஞ்சல் ஒண்ணு அம்மாவே அங்காளி அம்மாவே நம்மளராய் நம்மளர் பறைத்து நம்மளராய் நம்மளர் பறைத்து யமாதாவே ஊஞ்சல சிங்காரித்தேன் நம்மளராய் நம்மளர் பறைத்து யமாதாவே ஊஞ்சல சிங்காரித்தேன் அந்த அந்த இருளினிலே அம்மா நீ ஆட வந்தாய் இரவோ அது பகலிரவோ அந்த இறைவினிலே அம்மா நீ ஆட வந்தாய் நான் இரவாக மாறக்கூடாதா அம்மாவே நான் இன்பத்தோடு பாடக்கூடாதா உன் இரவாக மாறக்கூடாதா அம்மாவே உன்னை நம்முடைய பகுதியில் எந்திஸ் பாட்டகங்கம்மன் பகுதியில் அமைஞ்சிருக்கும் அகிலாண்டு கோடி பிரம்மாண்ட நாயகி அகில உலகை காக்கும் அகிலாண்டு பரமேஸ்வரி அங்காள பரமேஸ்வரிய அதாவது ஒரு மூன்று நாளைக்கு முன்னதான் நம்ம ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் செஞ்சோம். இன்னைக்கு வந்து நம்முடைய திரு மூர்த்தி திரு பெருமாள் இன்ஜினியர் அவருடைய குடும்பத்தினர்கள் கைகரத்தில் இன்று அம்மாவுக்கு இந்த திரிசூலம் பிரதிஷ்டை செஞ்சாங்க. அது இந்த 9 வருஷம் கடந்த 10வது வருஷம் நம்ம ஆலயத்திற்கு இன்று மிக சிறப்பாக அண்ணன் திரு இந்த
ஆலயத்திற்கு ஃபவுண்டர் பிரசிடென்டாக திகழ்ந்தவர் அண்ணன் பன்னீர்செல்வனுடைய எஃபோர்ட், அவருடைய உழைப்பால் இந்த ஆலயம் வந்து நிறுவப்பட்டது. அவருடைய அன்பாலும் ஆதரவாலும் திரு அவர் தான் இந்த வருஷம் வந்து பெயிண்டிங் பண்ண ரொம்ப அற்புதமாக செஞ்சிருக்காரு. அதற்காகவும் இந்த பிரதிஷ்டை செய்ததற்காகவும் அவருக்கு நன்றி கலந்து அவனுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த திருவிழா முழுவா நடைபெற காரணத்துக்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் சனிக்கிழமை அமாவாசை பெரிய அமாவாசை. அதாவது இது எதற்காக என்றால் இந்த மாவழி அமாவாசை என்பது வருஷம் வருஷம் சிறப்பாக கொண்டாட வருகின்றோம். இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக செய்யணும், அதில் ஒரு ஆசை அது எல்லாருக்கும். ஆகையால் தான் இங்கு எல்லாம் கூடி இந்த விழாவை எடுக்க பழைய இந்த பைபரில் இந்த சூழத்தை எடுத்துட்டோம். ஏன்னா இவர் மூர்த்தி நம்ம சுந்தர் ஸ்ரீதர் எல்லாம் சேர்ந்து நான் ஐரனில் பண்ணி தரேன், ஸ்டீலில் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. எடுத்துகிட்டு நான் மேலே இருக்கிற சூழத்தை வந்து பாதி எடுத்துட்டோம். பாதி எடுத்தால் ஒரு இல்லை 10 அடி கீழே 2 அடி பாம்பு இருந்தது, நல்ல பாம்பு இருந்தது. அது எடுத்துகிட்டு அப்புறம் என்னது நம்ம ரோட்டுக்கு அந்த பக்கத்தில் விட்டுட்டோம். அது நிறைய பேர் பார்த்தாங்க, இப்போ மொபைலில் வந்து இருக்குதுக்கா. அது அம்மாவுடைய சக்தி காட்டுது. அதனால தான் வந்து எல்லோரும் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு அமாவாசை அன்றைக்கும் நம்ம ஆலயத்திற்கு வந்து எல்லாரும் பூஜை சிறப்பாக சேர்ந்து கொண்டிருக்கின்றாங்க. ரொம்ப அம்மாவுடைய சக்தி ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப சக்தி வாய்ந்தது. எல்லாருக்கும் நன்மை உண்டாக வேண்டும் என்று தான் அவன் இங்கே அமைஞ்சிருக்கிறா. ரொம்ப சக்தி பிடத்தில் எல்லாரும் நலம் பெற வள பெற வேண்டும், சக்தி பெற வேண்டும். இந்த ஓம் சக்தியுடைய தாய் வந்து எல்லாருக்கும் நல்ல அருளை தர வேண்டும் என்று தான் எங்களுடைய குறிக்கோள், அன்பான வேண்டுகோள். ஆகையால் எல்லோரும் வந்து இந்த சனிக்கிழமை மாவழி அமாவாசைக்கு வந்து திரளாக கலந்து கொண்டு அம்மனுடைய அவர்களை பெற்று செல்ல வேண்டும் என்று அண்ணன் திரு பன்னீர்செல்வம் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அதோடு இந்த சிறப்பாக இந்த திருச்சூல் அமைச்சு தந்த அண்ணன் திரு ஸ்ரீதர் மூர்த்தி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு என்னுடைய தம்பி திரு ஆனந்தராஜ், அண்ணன் ஆனந்தராஜ் திரு அண்ணன் ஆனந்தராஜ் அவர்களுக்கும் நன்றிகள வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு ஆனந்த ராஜ் அவர்கள் நன்றிகளை வணக்கம். அதோட ஒன்று இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் வார வாரம் வந்து மிஸ் ஆகாத என்னுடைய அன்பு சகோதரர் திரு ராஜு செக்யூரிட்டி ஆஃபீஸர் அவரும் அவருடைய மனைவியாரும் வந்து நம்ம ஆலயத்திற்கு வந்து புதை சேர்ந்து கொண்டு போவாங்க. ஒரு நாள் வந்து ஒரு தற்சமையாக பேசிக்கிட்டு போய் இல்லை இந்த வருஷம் நல்லா செய்ய அவங்களுடைய ஆசை ரொம்ப அந்த அம்மா வந்து சக்தி சிவசக்தி மாதிரி அவங்க அவங்க வந்து இங்கே நின்று புதுசு செய்யும் போது இல்லை கண்டிப்பாக அந்த வாரம் நான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அவங்க வந்து பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த மணலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அண்ணனுக்கு வந்து ரொம்ப சக்தி வந்துச்சு. அந்த சக்தியால் தான் வந்து இன்றைக்கு வந்து பிரம்மாண்ட அந்த பெயிண்டிங் ரீபெயிண்டிங் பண்ணிட்டு நிற்கிது. ஆகையால் வந்து எல்லாருடைய உழைப்பு தான் இது. இந்த உழைப்பு இல்லாத யாரும் இருக்குது. இந்த உழைப்பு காரணமே உங்களுடைய அன்பு தான். ஆகையால் உங்களுடைய அன்பு எங்களுக்கு கிடைக்க வேண்டும். அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும், நல்லது செய்வோம், நல்லது நினைப்போம், நல்லது கொண்டாட வேண்டும் சொல்லிக்கிறேன். கோவில் நிகழ்ச்சியானது மிக சிறப்பாக நடப்பதற்கு உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பும் இந்த அம்மனுடைய திரிசூலம் அமைவதற்கு நீங்கள் அனைவரும் வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து இதை சிறப்பு மிக்க நடத்தி தந்ததற்காக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் எங்களுடைய கோவில் கமிட்டி தலைவர் பன்னீர்செல்வம் அவர்களும் குணா அவர்களும் மற்றும் நண்பர்கள் அனைவரும் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு வாரம் ஒருமையாக அட்லீஸ்ட் அந்த வெள்ளிக்கிழமை ஒரு 2 நிமிடமாவது இந்த கோவிலுக்கு வந்து சென்றால் மன சாந்தியும் உங்களுக்கு நிம்மதியும் நல்ல வழி பிறக்கும் என்று இந்த அம்மனுடைய பாதத்து அருகாமையில் நின்று உங்களை அனைவரையும் வணங்கி கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தெய்வ பக்தியினுடைய அம்மனுடைய அருள் இங்கே கூடியிருக்கும் பக்தவாசிகளுக்கு அருள் கிடைக்கும். இன்றைய தினம் வந்து நல்ல ஒரு சிறப்பான தினம். அம்மனுடைய சக்தி என்றால் இந்த சூலம்தான். அந்த சூலத்தை அந்த அம்மன் எடுத்தாங்கன்னா அவங்க நினைக்கிறத நடக்கும். இன்றைக்கி மழை வரணும்னு அந்த சூலத்தை எடுத்தாங்கன்னா அந்த மழை வரும். இந்த இடம் வந்து பூகம் ஆகணும்னா அந்த பூகம் ஆகும். அந்த சக்தி வாய்ந்த சக்தி தெய்வம் அந்த சூலத்தினுடைய இது வந்து பக்தி சேவை வந்து
என்னுடைய தாய் மாமன் சி பெருமாள் என்றால் இந்த ஐந்து மணி மைன்ஸில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு சிறப்பான ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். அவருடைய புதல்வர்கள் மூர்த்தி, ஸ்ரீதர், சுந்தர், ஆனந்தராஜ். அவர் பெற்றெடுத்த பிள்ளைகள், அவருடைய தெய்வம், அவருடைய பக்தி பூசணம்மாள், இன்ஜினியர் பெருமாள், அவருடைய மனைவி, இவங்களுடைய பக்தியினுடைய வழிபாடில் அவருடைய புதல்வர்கள் வந்தார்கள். இன்னைக்கு அவருக்கு அம்மனுடைய திருச்சூலகம் வந்து அவருடைய கைங்கரியத்தினால கொடுத்து வச்சிருக்குது. அம்மனுடைய இது பக்தி அருள். அந்த சிறப்பான பூஜையை வந்து ஸ்ரீதர் ஆர்பிஎஃப், மூர்த்தி, சுந்தர், ஆனந்தராஜ் அவர்களுடைய கைங்கரியமாக அம்மனுடைய வலது கையினில் கொடுத்திருக்கிறார்கள். இந்த சிறப்பான ஒரு பக்தி அருள் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பக்தி வாசிகளுக்கு கிடைக்கும். நம்மளுடைய மண்வாரி இயந்திர தொழிற்சாலையினுடைய செக்யூரிட்டி ஆஃபீஸர் அவரும் வந்து இந்த இடத்துல நல்ல ஒரு சிறப்பான ஒரு இதை கொடுத்துருக்கிறாரு, ஆறுதலை கொடுத்துருக்கிறாரு. அவங்களுக்கு பக்கபலமாக அவருடைய சகோதரர் பிரண்டும் வந்திருக்கிறாரு. எங்களுடைய பெரிய தகப்பனார் செங்கநாத ராமசாமி அவருடைய 10 பிள்ளைகளில் கடைசி பிள்ளை பன்னீர்செல்வம், அவருக்கு இந்த அம்மனுடைய அருள் கிடைச்சிருக்குது. அவருடைய ஃபவுண்டேஷனாக வந்து இந்த அம்மனுக்கு ஃபவுண்டேஷனாக வளம் வந்திருக்கிறார். அவரால் வந்து இந்த இடத்துல இந்த ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பக்தவாசிங்க போகிறாங்க வராங்க. அவங்களுடைய வேண்டுதலை எல்லாம் வந்து இந்த இடத்துல நின்று அவங்க வேண்டிட்டு போகிறாங்க. மறுபடியும் வரும்போது இந்த இடத்துல சக்ஸஸ் ஆயிடுச்சு நம்ம போனதுன்ட்டு அம்மனுக்கு நன்றி செலுத்திட்டு போகிறாங்க. இதெல்லாம் நம்ம எல்லாம் கண்குளிர பார்க்குறோம். ஒவ்வொரு பக்தவாசிகளும் இந்த இடத்துல வந்து அம்மனை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தரிசித்து போனால் அவங்களுடைய நினைத்த காரியம் நடக்கும். இந்த விழாவுக்கு எனக்கு பேச அனுமதித்த பன்னீர்செல்வம் அவர்களுக்கு, ஸ்ரீதர், மூர்த்தி, சுந்தர் அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து வந்திருக்கிறாரு. எங்களுடைய சர்வசக்தி ஜெய துர்கா, ரட்ச ரட்ச ஜெகன் மாதா, சர்வசக்தி ஜெய துர்கா, ரட்ச ரட்ச ஜெகன் மாதா, சர்வசக்தி ஜெய துர்கா. மங்களவாரம் சொல்லிட வேணும் மங்கள கண்டிகை ஸ்லோகம், இதை 9 வாரம் சொல்லுவதாலே உமையவள் திருவருள் சேரும், உமையவள் திருவருள் சேரும். ரட்ச ரட்ச ஜெகன் மாதா, சர்வசக்தி ஜெய துர்கா, ரட்ச ரட்ச ஜெகன் மாதா, சர்வசக்தி ஜெய துர்கா. படைப்பவளவளே, காப்பவளவளே, அழிப்பவளவளே சக்தி, அபயமென்றவளை சரண் புகுந்தாலே அடைக்கலம் அவளே சக்தி. ஜெய ஜெய சங்கரி கௌரி மனோகரி அபயமளித்தரு அம்பிகை பைரவி, ஜெய ஜெய சங்கரி கௌரி மனோகரி அபயமளித்தரு அம்பிகை பைரவி, சிவ சிவ சங்கரி சக்தி மகேஸ்வரி, திருவருள் தருவாய் தேவி, திருவருள் தருவாய் தேவி. ரட்ச ரட்ச ஜெகன் மாதா, சர்வசக்தி ஜெய துர்கா, ரட்ச ரட்ச ஜெகன் மாதா, சர்வசக்தி ஜெய துர்கா. கருணையின் கங்கை, கண்ணனின் தங்கை, கடை கண் திறந்தால் போதாம், சர்வசக்தி ஜெய துர்கா, ரட்ச ரட்ச ஜெகன் மாதா, சர்வசக்தி ஜெய துர்கா, சர்வசக்தி ஜெய துர்கா, சர்வசக்தி ஜெய துர்கா.